வணக்கம். நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோல வோல்டேஜ் டிவைடர் சர்க்கியூட் பத்தி பார்க்கலாம். இந்த சர்க்கியூட் எங்க யூஸ் ஆகும் அப்படினா, ஒரு பிசிபி போர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படினா, அந்த போர்டுல இருக்க காம்பவுண்ட் வந்து ஒவ்வொன்னு ஒரு விதமான வோல்டேஜ்ல வந்து வர்க் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐசி வந்து 5 வோல்ட்ல வர்க் ஆகுது. ஆனா இன்னொரு ஐசி வந்து 3.3 வோல்ட்ல வர்க் ஆகுதுன்னு வெச்சுக்கலாம். இப்போ நமக்கு 5 வோல்ட் தான் வந்து நம்ம சோர்ஸ் இருக்கு. அப்ப 3.3 வோல்ட்க்கு வந்து சோர்ஸ் இல்ல. டெம்பரரியா நமக்கு வந்து சோர்ஸ் வேணும். அப்ப நம்ம வந்து அதுக்குன்னு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் இது போட்டு நம்ம வோல்டேஜ் ஸ்டெப் டவுன் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது. காஸ்ட் விஷயம் அதிகம், நமக்கு இடமும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இடத்துல வெறுமனே ரெசிஸ்டர்ஸை வச்சு நம்ம வோல்டேஜ் டிவைடர் சர்க்கியூட்டை வச்சு நம்ம அந்த வோல்டேஜாக கொண்டு வரலாம். இதில் வந்து என்ன பெனிஃபிட்னா, இதில் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப இருக்காது, குறைவான இடம் போதும். எமர்ஜென்சிக்கு நம்ம அந்த சர்க்கியூட்டை டிசைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க நம்ம இப்போ வோல்டேஜ் டிவைடர் சர்க்கியூட் பற்றி பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரெசிஸ்டரோட சீரியல் அண்டு பேரலல் கனெக்ஷனை பற்றி பார்த்துட்டு நம்ம வோல்டேஜ் டிவைடர் சர்க்கியூட்டுக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டரோட சீரீஸ் கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஒரு ரெண்டு ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கிடுவோம். சீரீஸ் கனெக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸோட எண்டு இன்னொரு ரெசிஸ்டன்ஸோட ஸ்டார்டிங்காக இருக்கணும். இதுதான் வந்து சீரீஸ் கனெக்ஷனு. இப்போ சீரீஸ் கனெக்ஷனில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு R1, R2 அப்படின்னு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ R1ஓட வேல்யூ 1K, அதாவது 1000 ஓம்ஸு. R2ஓட வேல்யூ 3K, 3000 ஓம்ஸு. அப்போது இதோட ஓம்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிற அப்படின்னா, சீரீஸ் கனெக்ஷனில் ஓம்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா R1 ப்ளஸ் R2. அப்போ ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் போட்டோம்னா R1 R2 போட்டிருக்கேன். நீ உங்களுக்கு எத்தனை ரெசிஸ்டன்ஸ் வேணுமோ அப்போ அதை ஆட் பண்ணிட்டே போய்க்கணும். அப்போ இப்போ R1 R2 R1 1K, R2 3K, அப்போ நமக்கு 4K, 4000 ஓம்ஸ் நமக்கு வருது சீரியஸில். இதே இது பேரலில் பார்க்கலாம். பேரலில் அதோடய கனெக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரெண்டு ஒரு ரெசிஸ்டன்ஸோட ரெண்டு லீடு இருக்கும். அந்த ரெண்டு லீடும் மற்ற ரெண்டு லீடோட கனெக்ட் ஆகணும். அதுதான் வந்து பேரல் கனெக்ஷனு. பேரல் கனெக்ஷன் பண்ணும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் வழி நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இப்போது R1 R2 ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் நம்ம பேரல் கனெக்ஷன் பண்ணும்போது நமக்கு இது கூட ஃபார்முலா வந்து 1/R1 ப்ளஸ் 1/R2 ஈக்குவல் 1/RT. அப்போது நம்ம 1/1000 ஓம்ஸ் ப்ளஸ்ஸு 1/3000 ஓம்ஸ். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை நம்ம 1/ கிடைச்ச ஆன்சரோட சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடியதாக வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, அதாவது பேரலில் கிடைக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. நமக்கு இதுக்கு எவ்வளோ ஓம்ஸ் கிடைக்கிது அப்படின்னா, 750 ஓம்ஸு நமக்கு கிடைக்குது. சீரீஸில் பண்ணோம் அப்படிம்போது இதே ரெசிஸ்டன்ஸை நம்ம சீரீஸில் பண்ணும்போது 4000 ஓம்ஸ் கிடைக்குது. இதே ரெசிஸ்டன்ஸை பேரலில் பண்ணோம் அப்படின்னா 750 ஓம்ஸ் கிடைக்குது. சீரீஸோட ஃபார்முலா R1 ப்ளஸ் R2 கிடைக்கக்கூடிய ஆன்சரு, சீரீஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரு 4000 ஓம்ஸு. இதே பேரல் அப்படின்னா 1/1000 ப்ளஸ் 1/3000 ஈக்குவலண்ட் 1/ நமக்கு கிடைச்ச ஆன்சரு, அந்த ரெண்டே சிம்பிளி பண்ண ஆன்சரு அங்கே வரணும். போட்டோம் அப்படின்னா நமக்கு 750 ஓம்ஸ் நமக்கு கிடைக்கிது. இதுதான் வந்து பேரல் கனெக்ஷனோட ஃபார்முலா. இப்போ நம்ம சீரீஸ் கனெக்ஷனில் வோல்டேஜ் எப்படி இருக்கும், கரண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சீரீஸ் கனெக்ஷனில் எப்பயுமே வந்து கரண்ட் வந்து மாறாது. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்லையும் கரண்ட் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து சீரீஸ் கனெக்ஷனு. பேரல் கனெக்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, வோல்டேஜ் வந்து மாறாது, ஃபிக்ஸாக இருக்கும். ஆனால் கரண்ட் வந்து ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கும் இடையில் போகிற கரண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மாறும். இதுதான் வந்து சீரீஸ் பேரல் கனெக்ஷனில் வோல்டேஜும் கரண்ட்டும் இருக்கிறது. நம்ம இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன எப்படி கரண்ட்டு போகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை நம்ம வந்து 1K ப்ளஸ் அப்புறம் 3K நம்ம ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, R1 R2 அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நம்ம சீரீஸ் கனெக்ஷனில் ஃபஸ்ட்டு கரண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது சீரீஸ் ரெசிஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு R1 அப்படிங்கிறது 1000 ஓம்ஸு, R2 அப்படிங்கிறது 3000 ஓம்ஸு. இப்போ நமக்கு ஓம்ஸ்லா வந்து என்ன அப்படின்னா, V/I×R. அப்போது நமக்கு கரண்ட் வேணும் அப்படின்னா, V/I போட்டோம்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வெளியே கிடைக்கும். இதே நமக்கு கரண்ட் வெளியே வேணும் அப்படின்னா, V/R போட்டோம்னா நமக்கு கரண்ட் வெளியும் கிடைச்சிரும். அப்போ V/R, அதை வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து 5 வோல்ட் இன்புட் போகிறதா வச்சுக்கலாம். அப்போது வோல்டேஜ் 5/R அளவு நமக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வெளியே எப்படி பார்க்குறது, R1 ப்ளஸ் R2 சீரீஸில். அப்போது 4000 ஓம்ஸு. அப்போ 5/4000 கிடைக்கக்கூடியது நமக்கு 0.00125 ஆம்பியர் வந்து கிடைக்குது.
இப்போ நமக்கு ஆம்பியர் கிடச்சிருக்கு. இதை மில்லி ஆம்பியரை மாற்றினோம் அப்படின்னா இன்ட்டு தௌசண்டால் மல்டிஃபிகேட் பண்ணிக்கணும். அப்போ மல்டிஃபை பண்ணோம்னா 1.25 மில்லி ஆம்பியர் நமக்கு வருது. அப்போது இதுதான் வந்து ஒரு ஒரு ரெசிடென்ஸுக்கு இடையில் போகிற கரண்ட் வழி வந்து இதுதான். சீரிஸ் கனெக்ஷனில் ரெண்டு ரெசிடென்ஷும் ஒரே ஈக்குவலாக தான் வந்து கரண்ட் வந்து எடுக்கும். இப்போது சீரிஸ் கனெக்ஷனில் வோல்டேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு ரெசிடென்ஸ் கடையில் வோல்டேஜ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்து சொன்னது தான், சீரிஸ் கனெக்ஷனில் வோல்டேஜ் வந்து மாறுபடும், கரண்ட் வந்து மாறுபடாது. அப்போ வோல்டேஜ் வந்து ஒவ்வொரு ரெசிடென்ஸ்க்கும் இடையில் எவ்வளோ மாறுபடுது அப்படின்னு பார்த்தலாம். நம்மக்கிட்ட இருக்கிறது R1 அப்படிங்கிறது 1000 ஓம்ஸு, R2 அப்படிங்கிறது 3000 ஓம்ஸு. நமக்கு ஓம்ஸில் ஃபார்முலா என்னது, V டிவைடட் பை I into R. நமக்கு வந்து ஆரோட வேல்யூ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு, அதாவது நமக்கு வந்து R1 கடையில் இருக்கிற வேல்யூ வோல்டேஜை கண்டுபிடிக்கும் அப்படின்னா, அப்போ நம்ம இந்த இடத்துல ஆரோட வேல்யூ வந்து R1ஓட வேல்யூ வந்து நம்ம போடணும். அப்போ V டிவைடட் பை V = I into R. இதோட ஃபார்முலா I வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். சீரீஸில் வந்து I மாறாது. சீரீஸில் ரெண்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் ஈக்குவலாக தான் வந்து ஐங்கிறது கரண்ட்டு ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ஐங்கிறது நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, 0.00125 ஆம்ஸு. அப்போது 0.00125 இன்ட்டு நமக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளவு, 1000 ஓம்ஸு. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா, ரெண்டே மல்டிபிகேஷன் பண்ணும்போது நமக்கு 1.25 வோல்ட்டு நமக்கு கிடைக்கிது. அப்போ R1க்கு கிராஸாக வந்து நமக்கு 1.25 வோல்டேஜ் வரும். இப்போ R2க்கு கிராஸாக எவ்வளோ வோல்ட் வருது அப்படிங்கிற பார்க்கலாம். நமக்கு வந்து கரண்ட் வந்து சேம் தான், 0.00125 அப்படிங்கிற கரண்ட்டு இன்ட்டு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் சொல்லி எவ்வளவு, R2ஓட ரெசிஸ்டன்ஸ் சொல்லி 3000. அப்போ 3000, அப்போ ரெண்டே மல்டிபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 3.75 வோல்ட் வருது. அப்போ R2க்கு இடையில் நமக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் 3.75 வோல்ட்டு. இதுதான் வந்து சீரீஸ் கனெக்ஷனில் உள்ளது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேரல் கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பேரல் கனெக்ஷனில் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும், கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில் போகக்கூடிய கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகும், வோல்டேஜ் வந்து சேமாக தான் இருக்கும் பேரல் கனெக்ஷனில். இப்போ நம்ம ஆல்ரெடி அதாவது ஓம்ஸில் ஃபார்முலா வந்து V/I into R, ஐங்கிறது கரண்ட்டு, ஆறுங்கிற ரெசிஸ்டன்ஸு, விங்கிறது வோல்டேஜ். இந்த ஓம்ஸில் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதே மாதிரி எண்டு கார்ட்லேயும் நான் வந்து அந்த வீடியோவில் கடை வைக்கிறேன், நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம இந்த பேரல் கனெக்ஷனில் நம்ம கரண்ட்டு வந்து எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ R1க்கு இடையில் போகக்கூடிய கரண்ட்டு பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு V/R போடணும். அதாவது V அப்படிங்கிறது நமக்கு வோல்டேஜ் சேமு, அப்போ 5 வோல்ட்டு, 5/R, R எவ்வளவு, 1000 R நமக்கு R1 அப்படிங்கிறது 1000. அப்போ 5/1000 = நமக்கு கிடைக்கக்கூடியது 0.005 ஆம்ஸ் வந்து கிடைக்குது. இப்போ நம்ம மில்லி ஆம்பியரை மாற்றினோம் அப்படின்னா இன்ட்டு 1000 போட்டுக்கலாம். அப்போ 5 மில்லி ஆம்ஸு நமக்கு வந்து R1 வழியாக போகுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு R2 வழியாக எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்னு பார்க்குறக்கு, வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட், ஸோ 5 வோல்ட்டு டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸோட விலை எவ்வளவு, R2ஓட ரெசிஸ்டன்ஸோட 3000. அப்போ போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 0.0016 ஆம்பியர் கிடைக்குது. அப்போது நம்ம மில்லி ஆம்பியரை மாற்றணும் அப்படின்னா 1000ஆலாம் மல்டிபிகேஷன் பண்ணிக்கிறோம். எதுக்காக அப்படின்னா 1000 மில்லி ஆம்பியர் தான் 1 மில்லி ஆம்பியர், அதுக்காக 1.66 மில்லி ஆம்பியர் நமக்கு கிடைக்கிது. இதுதான் வந்து சீரீஸ் அண்டு பேரலில் வந்து வோல்டேஜ் அண்டு கரண்ட் வந்து இது மாதிரி தான் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இது மாதிரி தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் வோல்டேஜ் டிவைடர் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.